செங்கல்பட்டில் பட்டபகலில் பெண்ணிடம் செயின் பறிக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தருவதற்காக இணைகிறார் எமது செய்தியாளர் சுதாகர். வணக்கம் சுதாகர், செயின் பறிப்பில் ஈடுபட்டவர்கள் யார், அவர்கள் குறித்து தகவல் ஏதும் தெரிய வந்திருக்கிறதா விவரம்? வணக்கம் மாசினி. செங்கல்பட்டில் பட்டபகலில் பெண்ணிடம் செயின் பறிக்கும் காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. செங்கல்பட்டு அருகே வேதப்பர் தெருவை சேர்ந்தவர் கண்ணன், இவரது மனைவி சுப்புலட்சுமி, இவர் தனது வீட்டிலிருந்து கடைக்கு செல்வதற்காக தனது இருசக்கர வாகனத்தில் வந்து கொண்டிருந்த போது தனியார் பள்ளி அருகே மூன்று சாலைகள் கூடும் இடத்தில் தனது கம்மல் கீழே விழுந்திருக்கிறது. அதை எடுப்பதற்காக சுப்புலட்சுமி வாகனத்தை நிறுத்திவிட்டு கீழே விழுந்த கம்பலை எடுத்துவிட்டு திரும்புவதற்குள் தலைக்கவசம் அணிந்தவாறு இருசக்கர வாகனத்தில் வந்த இரண்டு மர்மநபர்கள் கண்ணுவைக்கும் நேரத்தில் சுப்புலட்சுமி கழுத்தில் அணிந்திருந்த நான்கு சவரன் தங்க சங்கிலியை பறித்து கொண்டு மின்னல் வேகத்தில் மறைந்திருக்கின்றனர். சுப்புலட்சுமி அலறிக்கொண்டே அவர்களை பின்தொடர்ந்து சென்றும் பயனில்லை. இது குறித்து சுப்புலட்சுமி செங்கல்பட்டு நகர காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறார். அதன் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு அருகே தனியார் பள்ளி சிசிடிவி கேமரா காட்சிகளை சேகரித்து அதில் பதிவாகியுள்ள கேமரா பதிவுகளை வைத்து செயின் பறிப்பில் ஈடுபட்ட மர்ம நபர்களை தீவிரமாக தேடி வருகின்றனர். பட்டப்பகலில் நடந்த இச்சம்பவத்தால் அப்பகுதி மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. ஆசினி. Lights on. Camera ready. On air. தமிழ் செய்திகளில் புதிய அடையாளம், காலை பொழுதில் புதிய அங்கம். செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.